ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயான் அஜ்வா கிச்சன். நமக்கும் நம்மளோட செல்ல குட்டீஸ்க்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஃப்ரூட் கஸ்டர்ட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு இப்போ பார்க்கலாம். மில்க் அரை லிட்டர், கஸ்டர்ட் பவுடர் 2 டேபிள்ஸ்பூன், வெண்ணிலா ஃப்ளேவர் 1 டேபிள்ஸ்பூன், ஏலக்காய் 1, சுகர் 5 டேபிள்ஸ்பூன், போமக்ரானேட் 1 ஸ்மால் சைஸ், ஆப்பிள் 1/2 ஸ்மால் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர். நல்லா கனமான பாத்திரத்தில் நான் பாலை ஊற்றியிருக்கேன். பால் நல்லா கொதி வந்துடட்டும். பால் ஹீட் ஆனதும் ஒரு கரண்டி போட்டு நல்லா கிண்டி விடலாம். அப்போ தான் ஆடப்படாது. பால் பொங்கி வர்றப்ப நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடலாம், ஆடப்படவே படாது. பால் நல்லாவே வத்திருச்சு, ஆட படலை. இப்போ நம்ம ஒரு ஏலக்காவை இதோட சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். ஏலக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகரை இந்த பாலோடு சேர்த்து நல்லா கிண்டிடலாம். நல்லா சுகர் கரையட்டும். ஒயிட் சுகர் தான் நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரௌன் சுகர், ரா சுகர் எதுவாக இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை பாலில் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சணும். அப்போ தான் நமக்கு கஸ்டர்ட் நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றுனா கஸ்டர்ட் அந்தளவுக்கு கெட்டியாக இருக்காது. காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து நான் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் போடலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும் பவுடரை. ஹீட்டான பாலில் கஸ்டர்ட் பவுடரை கரைக்க முடியாது, அப்படியே திட்டு திட்டாக நிற்கும். ஃப்ளேவருக்காக 1 ஸ்பூன் வெண்ணிலா பவுடரை ஆட் பண்ணுறேன். நல்லா கரைச்சி விடுங்க. எசன்ஸாகவும் நம்ம சேர்த்துக்கலாம். பால் நல்லாவே வத்திருச்சு. இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுடரை இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கரண்டி வச்சு கிண்டுங்க. உடனே கெட்டியாயிடும். கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணோன்னே நல்லா கெட்டியாயிடுச்சு பால். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கஸ்டர்ட் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க ஆப்பிளை இதோட சேர்த்துடலாம். இப்போ மாதுளை பழத்தையும் இதோட சேர்த்துடலாம். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கஸ்டர்டோட நல்லா ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் ஆகணும். நல்லா கிண்டி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் கஸ்டர்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் ஹை ஸ்பீடில் வச்சிடலாம். இதில் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணலாம். ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. செம கூலிங்காக இருக்குது. நம்மளோட கஸ்டர்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். கஸ்டர்ட் பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்மளுடைய செல்ல குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க இதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.